வணக்கங்க குக் வித் சித்ரா சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ வந்துங்க, நான் புதினாவை வச்சுங்க நான் ஒரு புலாவ் பண்ணியிருக்கிறேங்க. நான் நல்லா எம்மியே நல்லா டேஸ்டாக இருக்குதுங்க இது. வாங்க எப்படி பண்ணியிருக்கிறேன்னு வீடியோக்குள்ளே போகலாங்களா? புதினா சாதத்துக்கு நான் பாருங்கள், நான் புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் வந்து இது புதினா வந்து இளம் புதினாங்கிறதுனாலங்க நல்லா செடியிலேருந்து பறிச்சுங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த தண்டு தண்டாகவே நான் போட்டுங்க. நல்லா இலையுதுனால நீங்கள் வந்து நீங்கள் முத்ததாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இலையை மட்டும் பறிச்சுக்குங்க. நான் அப்படி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேங்க பாருங்கள். நிலக்கடலைங்க பாருங்கள், இஞ்சியும் பூண்டு வச்சுருக்கிறேங்க நான். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகாங்க. முந்திரிங்க இது வந்து ஆப்ஷன் தாங்க, என்ன வெரைட்டி ரைஸ்னால இது போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. பாருங்கள் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புங்க பாருங்கள். இப்படி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க, இந்த புதினாவை போட்டுக்கலாங்க. அதில் புதினாவையும் போட்டுங்க. இந்த இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகா எல்லாமே நான் அதை போட்டுறேங்க. நான் போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க, நைஸாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுங்க, நான் அடுப்பு ஆன் பண்ணுறேங்க. நான் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. அதில் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டுருக்குறேங்க பாருங்க. எண்ணெய் இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த உளுத்தம் பருப்பையும் கடலப்பருப்பையும் போட்டுக்கலாங்க பாருங்க. நான் அது கூட நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கிறேங்க பாருங்க. இந்த முந்திரியும் போட்டுறோங்க, நல்லா பொரியிட்டுங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே பச்சை வாசம் போக மட்டும் நம்ம வதக்கிக்கலாங்க. இதுக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட் நம்ம இதுலேயே போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. மறுக்க நம்ம பச்சையும் போட்டுக்கலாங்க. அப்படியே நல்லா வந்துட்டுங்க பாருங்க. நம்ம நல்லா இந்த கிரேவி இதெல்லாம் வந்துங்க நல்லா பச்சை வாசம் போகிறப்ப நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ நம்ம சாதனம் வந்துங்க நான் பாசிமல் வேஸ்ட் வடித்து வச்சுருக்கேங்க. நான் அது நம்ம தேவைக்கு வேணும் யூஸ் போட்டுக்கலாங்க. நம்ம நான் வடிச்சிருக்கிறேங்க நான் ரைஸை. நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய புதினா சாதம் பாருங்க நான் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாதம் வடிச்சு வச்சா இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஒரு எம்மியான ரைஸ் செஞ்சுட்டேங்க. நம்ம இது பாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கும் சரிங்க, டிஃபன் பாக்ஸுக்குங்க, இந்த மாதிரி ஈஸியாக நல்லா டேஸ்டாக செஞ்சிடலாங்க. நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க.